கத்தோலிக்க திருவையின் வரலாற்றிலே புனிதர்கள் பல பேர் ஜெபமாலை பற்றிய மிக அழகான மேற்கோள்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று புனித லூயிஸ் தே மான்ஃபர்ட் 17வது நூற்றாண்டிலே வாழ்ந்த அவர் அன்னை மரியாவின் உண்மையான பக்தி, புனித கன்னிமரியாவின் ரகசியம் என்ற இரண்டு நூல்களை எழுதி ஜெபமாலை பற்றியும் மரியன்னை பற்றிய சரியான பக்தி முயற்சி பற்றியும் போதித்து வந்தார். அவரை பற்றி சொல்லப்படுகிற தகவலிலே 18,000 கிலோமீட்டர் தூரம் நடந்து அவர் அன்னை மரியின் ஜெபமாலையை போதித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதோ அவர் போதித்தவிலிருந்து ஒரு சில அழகான சொற்றொடர்கள். விண்ணகத்திலிருந்து வந்த ரகசியம் ஜெபமாலை. ஜெபமாலை ஏதோ ஒரு மனுஷனா உண்டாக்குறது கிடையாது. அவர் சொல்றாரு பாருங்க, ஜெபமாலை விண்ணகத்திலிருந்து வந்த ரகசியம். இன்னொரு மேற்கோள் அவருடைய வாழ்விலிருந்து, ஜெபமாலையை எவ்வளவு அதிகமாக அன்னை விரும்புகிறார் என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஜெபமாலை ஜெபிப்பதை. அதனால்தான் நாம எங்கெல்லாம் மரியா காட்சி கொடுக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்ற அந்த வேண்டுகோளையும் மரியா வைக்கிறார்கள். காரணம், அந்த ஜெபமாலை ஜெபிப்பதை அன்னை விரும்புகிறார்கள் என்பதுதான். இன்னொரு சொற்றொடரை அந்த புனிதர் கூறுகிறார், மிக கடினமான பாவியை கூட மாற்றக்கூடியது ஜெபமாலை. காரணம், பாவம் என்பது உண்மைக்கு எதிரான ஒன்று, அது ஒரு தீமை. அந்த தீமையை மேற்கொள்ளுகின்ற மிகச்சிறந்த வழி ஜெபமாலை. அதே போல அதே புனிதர் கூறுகிறார், ஜெபமாலை கடவுள் நமக்கு அளித்த விலை மதிப்பு இல்லாத சொத்து. நம்ம எல்லாமே பாருங்க சொத்து சேர்க்கிறத விரும்புறோம். ஜெபமாலை கடவுள் நமக்கு அளித்த விலை மதிப்பு இல்லாத சொத்து. இந்த சொத்தை நாம் தேடவும் அதை கை கொள்ளவும் முயற்சி எடுக்க வேண்டாமா? இதோ இன்னொரு சொற்றொடர் இந்த புனிதரிடமிருந்து, குழுவாக ஜெபமாலை ஜெபிப்பது சாத்தானுக்கு எதிரான ஒரு படையின் போர் என்று சொல்லுகிறார். நண்பர்களே, ஒரு சில வரலாறுகளை நாம் படிக்கும்போது இந்த படை வீரர்கள் இரவெல்லாம் ஜெபித்து காலையிலே போருக்கு சென்றார்கள், வெற்றி கண்டார்கள். அதே போலதான் குழுவாக ஜெபமாலை ஜெபிப்பது சாத்தானுக்கு எதிரான போர், அந்த போரிலே வெற்றியடையும் வழி. தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிப்போமா? புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.